உங்களா தெரியும் ஆரம்ப காலத்துல இந்த கட்சி வந்து செயல் வீரர்களால் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற கதை வந்து ஒரு மாபெரும் கதை, பல்வேறு தனிநபர்களோட தியாகம் நிறைந்த கதை. 1959 பெரியாரோட முரண்பட்டு பேரறிஞர் அண்ணா வந்து இந்த கட்சியை தொடங்கும் போது விரலுட்டு எண்ணியக்கூட நபர்கள் தான் இருந்தாங்க. பேரறிஞர் அண்ணாக்கு ஒரு 35 வயசு, அண்ணாவோட தம்பிகள் பேராசிரியர் அன்பழகனார், நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன் ஐயா, முத்தமிழக கலைஞர், அவரோட டீம்க்கெல்லாம் எல்லாமே 25 வயசு தான். ஸோ ஒரு 35 வயசு இளைஞன் ஒரு பார்க்கில் வட சென்னையில் கொற்று மழையில் ஒரு இயக்கத்தை நான் தொடங்குறேன், தமிழர்களுக்காக தமிழ் நலனுக்காக பாதுகாக்கிற இயக்கமாக தொடங்குறேன் என்ற ஒரு சூழலைய அங்கே ஒரு 4-5 இளைஞர்கள் உள்வாங்கி தமிழ்நாட்டு முழுக்க பயணம் பண்ணி தியாகங்கள் பண்ணி கட்டி அமைக்கப்பட்ட, ரத்தத்தில் கட்டி அமைக்கப்பட்ட இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப கலைஞர்கிட்ட கேட்டேன், எப்படியா செயல்படுவீங்க, எப்படியா நீங்க வந்து இந்த கழகத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்பெல்லாம் அந்த பழங்காலத்து தொலைபேசி இருக்கும், நீங்களுக்கு தெரியும் எப்படி டயல் பண்ணுவாங்க அந்த தொலைபேசி, அத அறிவகம் இருந்தது வட சென்னையில. அப்போ வந்து என்ன வேணா கிராம கிராமமாக திமுக பத்தி கேட்டு திமுக கொள்கையை பெற்ற இளைஞர்கள் தான், அப்போலாம் படிப்பறிவுலாம் இருக்காது. அப்போ இருக்கிற இளைஞர்கள் ஒரு 5-6-10 இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு தொலைபேசியில் தொடர்புகளாம், நாங்கள் வந்து ஒரு கட்சி கிளைஞர்கள் ஆரம்பிக்கிறேங்க, யாராவது வந்தால் பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போட கட்ட சட்ட வரமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் சேரணும், ஒரு வட்டத்தில் ஒரு கிளையில் 25 பேர் சேரணும். அவங்க 25 பேர் சேர்ந்தாதான் தலைமை கழகத்துலேருந்து ஆள் அனுப்புவாங்க, 25 பேர் தான். ஒரு 25 பேர் ஒரு கிராமத்திலேயோ அந்த கிராமத்திலேயோ 25 பேர் கூப்பிட்டு பேர்லாம் போட்டு லெட்டர் கடிதம் எழுதுவாங்க தலைமை கழகம். ஸோ இதில் கலைஞர் விவரிக்கிறார். அப்போ 25 பேர் வந்து கையெழுத்து போட்டு கை நாட்டு தான் போடுவாங்க, பேர் எழுதி யாரோ ஒருத்தர் படிச்சவர் இருப்பார், ஒரு ஆசிரியர் இருப்பார், அவரை நம்ம கழக கொள்கையை பிடிச்சிருக்கோம், அவரை பிடிச்சி கிடிச்சி அந்த வாத்தியார் கிட்டலாம் எழுதி இவங்க 25 பேர் போட்டு இந்த மாதிரி நாங்கள் பொதுக்கூட்டம் நடக்கலாம் இருக்கோம், 25 பேர் யாராவது தலைமை கழகத்தில் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குமா. ஸோ தலைமை நிலைய கழகத்தில் இருக்கிற பேராசிரியர் அன்பழகனாக இருக்கட்டும், மதிய அழகனாக இருக்கட்டும், நாவல நெடுஞ்செழியன் இருக்கட்டும், கலைஞர் இருக்கட்டும், ஏ அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்க டப்பாவை போய் எடுப்பாங்க. அப்போ அந்த டப்பாவை எடுத்து பார்க்கும்போது எங்கே போகலாம் இங்கே போகலாம் முடிவு எடுப்பாங்க, அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குமா. அப்போ நாவலர் நெடுஞ்செழியனுக்கும் முத்தமிழரின் கலைக்கும் ரேஸ், என்ன ரேஸ்னா யார் அதிகமான கிளை கழகங்களை போய் திறக்கிறா அப்படின்னு ஒரு ரேஸ். அப்போ வந்து என்னன்னா கொடியை வந்து எங்கன்னா கொடி ஒரே ஒரு கட்சி கொடி மட்டும் தலைமை கழகத்தில் தான் எடுத்துகிட்டு போனோமா. அப்போ தலைமை கழகத்தில் அங்கேயே ஒரு டெய்லர் வச்சுருப்பாங்களாம், அந்த டெய்லர் வந்து கட்சி கொடியை வந்து கருப்பு சேப்பு கொடியை வந்து தைச்சிட்டே இருப்பாரான், அவங்க வந்து பார்க் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஸோ இவங்க போகும்போது என்ன பண்ணணும்னா இவங்க வந்து அந்த கொடியை எடுத்துகிட்டு போகணும். அப்போ கொடி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ கொடி எடுத்துகிட்டு போகும்போது கலைஞர் ஒரு குக்கிராமத்துக்கு போகிறாரு, தியாக துருகம்னு ஒரு குக்கிராமத்துக்கு போகிறாரு, அது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. கூப்பிட்ட ஆளுங்க யாருமே இல்லைங்க, கூப்பிட்ட ஆளுங்க யாருமே இல்லை, இவருக்கு ஒன்றும் புரியலையா, அட்ரஸ்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க, கூட்டம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, 25 பேர் இருந்திருக்காங்க, கூட்டம் யாருமே இல்லை, புரியலையா. சரி பக்கத்தில் இவர் தான் சினிமா துறையிலாம் இருக்கார்ல, இவர் தெரிஞ்ச நபர்கள்லாம் பேசி சில இவருக்கு நிறைய பேர் தெரியும், மாற்று கட்சியும் தெரியும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது 25 பட்டியல் எண்ணெய் இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குவதற்காக கடிதம் எழுதியிருக்காங்க. அப்ப அதே கிராமத்தில் வந்து இடைநிலை சமூகத்தை சேர்ந்த, அப்ப அங்க இடைநிலை சமூகத்தில் சேர்ந்த ஜாதியெல்லாம் குறிப்பு விருப்பப்படல, கலைஞருக்கு கடிதம் போட்டதை வந்து தெரிஞ்சு போச்சு. கலைஞருக்கு கடிதம் போட்டு தெரிஞ்சு இங்க முத்தமிழ் கலைஞர் வர போறாரு, இந்த கிராமத்துல கிளைக்கழகம் திறக்க போறாங்க அப்படின்னு சொல்லு, நானு என்ன பண்ணிட்டாங்க ஒரு 5 பசங்களை வந்து அடி அடி அடிச்சு அவங்களை தூக்கி போட்டு மீதி அந்த 20 பேரை வந்து இன்னும் ரெண்டு வாரத்துக்கு இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஊர்ல ஒரு பஞ்சாயத்துல சட்டம் போட்டு அந்த 20 பேரையும் வெளியாச்சு. முத்தமிழர்கள் விவரிக்கிறார், இவர் எடுத்தா அதை வந்து நிறைவேற்றமான ஆள் கிடையாது. சரி அப்படியா சொல்லிட்டு பக்கத்தில் அவர் நண்பர்கள் வீட்டெலாம் போயிட்டு திரும்பி பிரிட்டனே அவளை கலைஞர் பேரறிஞர்னா கூப்பிட்றாரு, அங்கே கூட்டம் இல்லை ரிட்டனே அவளை 20 நாள்
அங்கே டென்ட் போறாரு. திருப்பியும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு இளைஞர் வீட்டுக்கும் போறாரு. 25 நாள் கழிச்சு அடிப்பட்ட இளைஞர் வீட்டுக்கு போறாரு. தலைவரை பார்த்தோன்னா எல்லாம் ஷாக், ஏன்னா கலைஞரை பார்த்தோன்னா ஷாக். வீட்டுக்கு வந்தேன், நான் இருக்கேன்டா, யார் வரான் பார்த்துப்போம், நீ 25 பேரும் வச்சு கூட்டம் நடத்துவோண்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப 25 இளைஞர்கள் வச்சு 3.5 மாசம் கழிச்சு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அங்க ஒரு கிளைக்கரகத்தை ஓபன் பண்ணார். இல்லையா, அப்ப சொன்னார் கலைஞர் அவர்கள், டாக்டர் இந்த கட்சியில அதிகமான கிளைக்கழகங்கள் காலனிகளில் திறந்த தலைவன் நான் மட்டும்தான். எந்த சமூகத்தை வந்து சமமாக உட்கார வைக்கடா சொல்றாங்களோ, எந்த சமூகத்தை வந்து நீ தோல்ல துண்டு போடக்கூடாது சொல்றாங்களோ, எந்த சமூகத்துல வந்து நீங்க வந்து அவன் போகாம பயதானா கூட அவன் சொல்றாங்களோ, அதே சமூகத்தை சமூக நிதியை கொடுத்து அவர் அவர்களே சொல்லி அவங்க துண்டுல இருக்கிற போட்ட துண்டை வந்து தோலப்பட்ட மாபெரும் தலைவர் முத்தமிழ் கலைஞர். அப்ப கலைஞர் சொல்றார், இது சமூக நீதிக்கான கட்சினா வெறும் கொள்கை வந்து வாயளவில் இருக்கக்கூடாது. சமூக நீதி என்பது சுயமரியாதை என்பது மனிதநேயம் என்பது உள்ளிருந்து வர்றது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அவன் தான் உண்மையான திமுக காரன் சொல்ற. இங்க வந்து நம்ம கதிர் வந்து ரொம்ப அழகாக எளிமையான முறையில இந்த கழகம் எப்படி வளர்ந்ததுன்னு உங்களுக்கு பாடம் நடத்திட்டு சென்று பாடம் நடத்தினார். ஏன் என்ன பாடம் நடத்தினாரு? நான் சிறிய பையன், திமுக என்ற தொட்டில வளர்ந்தவன், திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு தாய்ப்பால், நான் இங்க இருக்கிற அண்ணன்களோட வளர்ந்தவன், இன்னும் கொஞ்சம் நேரத்தை இருந்தா அன்பை நான் கண்ணீர் விட்டு அழுதுருப்பார், உன்னு சூசி விட்டு அழுதுருப்பார். ஏன்னா அவருக்கு என்ன வியப்புனா, முதல் முறையாக பள்ளிக்கூடத்துல அண்ணன் போய் சேர்த்திருக்காரு, அவருக்கு என்ன வியப்புனா இந்த கழகத்தோட வியப்புனா, கலைஞனோட குழந்தை, அவர் பார்த்து வளர்ந்த குழந்தை இன்னைக்கு பகுத்தறிவு பேசுது, பெரியாரியம் பேசுது, அறிஞர் அண்ணா பேசுறாரு, முத்தமிழர் கலைஞர் பேசுறாரு. எனக்கு அரசியல் ஆசான் என்பது என்னோட திராவிட முன்னேற்ற கழக தலைவர், நம் கழக தலைவர் சொல்றாருன்னு அண்ணா பூரிப்பு உணர்ச்சப்பட்டு பேசின தளத்தை நாங்க பாக்குறோம். அதான் ஆரம்பத்திலே சொன்ன நான், இது செயல் வீரர் கூட்டம், இது ஒரு சிறப்பான செயல் வீரர் கூட்டம் சொல்றேன். அப்ப கதிர் என்ன பாடம் நடத்திருக்காருன்னா, இது குடும்ப கட்சி தாண்டா. ஆமாடா, இது குடும்ப கட்சி தாண்டா, இது திமுக என்ற குடும்ப கட்சி தாண்டா, இது இது கொள்கையின் பால் வளர்ந்த கட்சிடா. அப்ப இங்க மேடையில வீட்டிருக்கும் அனைவரும் சரி, என்ன உட்பட சரி, எல்லாரும் காலகாலமாக பெரியார் தந்தை பெரியாரோட எழுத்துக்களை கேட்டு, பெரியார் அண்ணாவோட வார்த்தைகளை கேட்டு, முத்தமிழரை கண்டு, நம் அரசியலாசான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கழகத் தலைவரை பார்த்து வியந்து வளர்ந்த இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். பல குடும்பங்களோட கட்சி தான் அந்த குடும்பங்களோட கட்சி. கொள்கையின்பால் அவங்க வந்து அவங்க கொள்கையை வந்து வளர்த்து தன்னோட அடுத்த சங்கதியை போய் சேர்க்கிறாங்க. அதான் சிறப்பு.